தமிழ்நாடு பிரீமியர் லீக் 2023 22வது மேட்ச் ஐடியம் திருப்பூர் தமிழன் சேலம் ஸ்பார்டன்ஸ் கடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். July 1, 3:15 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அட் MSDCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீமு ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். மை மாஸ்டர் லெவனில் வீக்கெண்ட் தமாக்கா 100 and above டெபாசிட் பண்ணும்போது 5% ரியல் கேஷ் கொடுக்குறாங்க. இப்போ டெபாசிட் பண்ணும்போது TNPL அப்படின்ற கோடை பயன்படுத்துங்க. 100 rupees டெபாசிட் பண்ணால் 105 கிரெடிட் ஆகும். 10,000 டெபாசிட் பண்ணால் 10,500 கிரெடிட் ஆகும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. சாட்டர்டே சண்டே இந்த ரெண்டு நாள் தான் இருக்குது. 10 times பயன்படுத்தலாம் இந்த டெபாசிட்டை அப்படின்ற அந்த அடிஷ்னல் விஷயம் இருக்குது. இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் இன்ஸ்டால் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. அடிஷ்னலாக சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்றைக்கி டேயில் 25,000 ப்ரைஸ் பவுல் உள்ள 100% போனஸ் கான்டெஸ்ட் இருக்குது. இதையுமே பயன்படுத்திக்கோங்க. ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸு ஒரு குழப்பம் இருக்குது. சாய் கிஷோர் இன்னைக்கு விளையாடுவாரா இல்லையா, அவரை பொறுத்த வரைக்கும் துலீப் டிராஃபியில் செலக்ட் ஆகியிருக்காரு. இன்னும் கூடவே சாய் சுதர்சன், வாஷிங்டன் சுந்தர், பிரதோஷ் ரஞ்சன் பால் இவங்கெல்லாம் TNPL இருக்கிற பிளேயர்ஸில் செலக்ட் ஆனவங்க. அவங்க ஸ்குவாடில் கிட்டத்தட்ட ஜாயின் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் தகவல். அண்டு சாய் கிஷோர் ஜாயின் ஆகிட்டாரா இல்லையா, இந்த மேட்ச் விளையாண்டுட்டு போய் ஜாயின் பண்ணிப்பாரா அப்படின்ற கேள்வி வருது. துலீப் டிராஃபி ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் சவுத் சோனுக்கான மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது July 5 தான். அதுக்கு முன்னாடி இருக்க மேட்சஸ்லாம் விளையாண்டுட்டு போகலாம், பட்டு அங்கே ஸ்குவாடில் யூனைட் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க, ப்ராக்டிஸ் அங்கே பண்ணணும்னு நினைப்பாங்க, டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்ற அந்த பேஸில் யோசிக்கும்போது. ஸோ எனிவே சாய் கிஷோர் இன்றைக்கி இருப்பாரா இல்லை, இந்த மேட்ச் விளையாண்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்னொரு பக்கம் சாய் சுதர்சன் பேசும்போது அந்த ஒரு விஷயத்த சொன்னார், சவுத் சோன் மேனேஜ்மெண்ட்டு அலோ பண்ணாங்கன்னா இங்கே செகண்ட் அன்னைக்கு வர்ற மேட்சில் நான் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்படி அலோவ் பண்ணுவாங்களாங்கிறது டவுட்டு தான். அண்ட் TNPL ரெக்வஸ்ட் பண்ணணும், சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சாய் கிஷோர் இன்றைக்கி விளையாடுறதும் நாளைக்கு சாய் சுதர்சன் விளையாடுறதும் இருக்கும், பார்த்துக்கலாம். ஐட்ரீப் திருப்பு திருப்பூர் தமிழன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் அந்த பேட்டிங்கை ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இந்த பேட்டிங் ஆர்டர் கண்ணாப்பின்னான்னு இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் சரியான ரோலில் பயன்படுத்தலை. அனிருத் ஆசித்தாராம்லாம் ரொம்ப லேட்டாக ஒரு ஃபினிஷர் ரோலில் பயன்படுத்தினாங்க, அதெல்லாமே கிரேட்டாக இல்லாமல் இருந்தது. இப்போ சதுர்வேதோட அந்த கேப்டன்சியில் அந்த பேட்டிங் ஆர்டர் ஓரளவுக்கு ஸ்டெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல சாய் கிஷோரை மிஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பான கால் தான், பார்த்துக்கலாம். அந்த டைமில் சாய் கிஷோர் இருந்தால் கண்டிப்பாக அவரை கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்கிற மாதிரி இருக்குது. ரீசன்ட் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ், பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது அப்படின்றத. ராகேஜா ராதாகிருஷ்ணன் ஸ்டார்ட் கொடுக்குறாங்க, ஓரளவுக்கு நல்ல ஸ்டார்ட் அப்படின்னாலும் இன்னும் அவங்கள்ட்ட பெரிய கன்வர்ஷன் இல்லாமல் இருக்குது. ராதாகிருஷ்ணன் நல்ல டேலண்டடு, ராகேஜாவும் நல்ல டேலண்டாக தெரிகிறாரு. பாலச்சந்தர், அனிருத், சீதாராம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சீசனில் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் மேலே வரும்போது நல்ல பர்ஃபார்மன்ஸ் ரீசன்ட் டேஸில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. விஜய் சங்கரோட அந்த பேட்டிங் சூப்பராக இருக்கும். இவருமே ரொம்ப லேட்டாக அனுப்பி பார்த்தாங்க, அந்தளவுக்கு கிரேட்டாக பயன்படுத்தலை. அண்ட் இவருக்கு ஒரு சின்ன இன்ஜுரி இருக்குது, அதனால் பவுலிங் பேஸில் பெருசாக யோசிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் இப்போ சாய் கிஷோர் போனால் அந்த இடத்துல விஜய் சங்கர் சில ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ சின்னதாக 1-2 ஓவர் அசிஸ் கொடுக்கலாம். அண்ட் ஃபிட்னஸ் ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இருக்குது, அது கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருக்குது, பார்க்கலாம். அண்ட் சதுர்வேதை பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா அவரை ப்ரொமோட் பண்ணிக்கல, பார்க்கலாம் இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணிக்கிறாரா அப்படின்ட்டு. அண்ட் ஒருவேளை சாய் கிஷோர் இல்லை அப்படின்னா அந்த பேட்டிங் பேஸில் ஒரு சில விஷயங்கள் யோசிக்கணும். ஆல்ரவுண்டர் பேஸில் யோசிக்கிறதுக்கு இங்கே அவ்வளோ பேர் இல்லை. ஆனால் பேட்டிங் பேஸில் கணேஷை நம்பர் 3 அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணேஷ் நல்லா ரேட்டடாக தான் இந்த சீசன் ஆரம்பத்தில் பார்த்தாங்க, ஆனால் அந்தளவுக்கு விளையாடலை வாய்ப்பு கொடுத்து அப்படின்றதும் இருக்குது. இங்கே விவேக், அஜித் ராம் வரைக்கும் ஓரளவுக்கு பேட்டிங்னு பார்க்கலாம். அல்லிராஜ் கருப்பசாமி போன மேட்ச்சு ஓவர் பேஸ்லேயே அவ்வளோவா கொடுக்கல, ஃபஸ்ட் மேட்ச் எடுக்கும்போது ஓவரே கொடுக்கல அப்படின்றது இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கார் அப்படின்றது மட்டும் இல்லை, ஒரு சில விஷயங்கள் போன மேட்ச்சே மன்கட் மெத்தடில் அவுட் பண்ண பார்த்தாரு. ஸோ எனிவே, ஸோ இந்த ஒரு சில விஷயங்களை யோசிக்கும்போது அல்லிராஜ் கருப்பசாமி இன்றைக்கி டேயில் அவர் இருப்பாரா அப்படிங்கிற அந்த டவுட்டும் இருக்குது. ஒரு பக்கம் திரைலோக் நாக் மாதிரி ஆட்கள் வெளியிலே இருந்துகிட்டு இருக்காங்க, அண்டு பேட்டிங் பேஸில் சின்ன கான்ட்ரிபியூஷன் கருப்பசாமி உள்ள கொடுக்க முடியும், பார்க்கலாம். புவனேஸ்வரன் ஒரு டீசன்ட் ஆல்ரவுண்டர், அண்டு அந்தளவுக்கு பேட்டிங் இது வரைக்கும் பார்க்கலாம். ஆனால் பவுலிங் பேஸில் ஒரு 5 wicket 4 wicket அப்படின்றதெல்லாம் எடுத்திருக்காரு. இந்த விக்கெட் டேக்கிங் அப்படின்ற வகையில் ஒரு பர்பிள் கேப் அப்படிங்கிற காம்படிஷனில் இருந்துக்கிட்டு இருக்காரு. மணிகண்டன் விக்கெட் டேக்க நான் கொஞ்சம் ரன்ஸுக்கு போவார், ஆனால் விக்கெட் டேக்கிங் அப்படின்றது இவர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. பட் இன்னைக்கு இம்பாக்ட் சப்பில் தான் போன மேட்ச் வந்தார், எப்படி பயன்படுத்துவாங்கன்னு பார்க்கணும். பாசிபிளாக இம்பாக்ட் சப்பாகவே பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது, இல்லை பெரிய சாமியை இம்பாக்ட் சப்பாக பயன்படுத்தலாம்.
கணேஷுக்கு ஓவரா அப்படின்ற மாதிரி இருக்கு. சாய் கிஷோர் வர பட்சத்தில் பவுலிங் பேஸில் மட்டும் மணிகண்டனை கன்சிடர் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்துக்கணும். அந்த டைமில் மோஸ்ட் ப்ராபப்ளி சாய் கிஷோர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் நான் பார்க்குறேன், பார்த்துக்கலாம். அண்ட் பெரியசாமியோட போலிங் ரொம்ப நல்லா இருக்கும், பட் இந்த சீசன் போன சீசனும் அடிஷ்னலாக சொல்லிக்கலாம் அவ்வளவு கிரேட்டாக பார்க்க முடியல. நிறைய ரன்ஸுக்கு போகிறாரு, அண்ட் எக்ஸ்ட்ராஸ் அவர் சைட்லேருந்து வேறு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஸ்லிங்கி ஆக்ஷன் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் வீசுகிற மாதிரி இப்போ வந்திருக்கார். முன்னாடி செம கண்ட்ரோலாக வீசினதும் அண்ட் ஒரு சீசனில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்ததும் நம்ம பார்த்துருக்கோம். பட் இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறார் அப்படின்றது பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. இருந்தால் கூட இன்னுமே டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டாக மைண்டில் தோணுது. அண்ட் சேலம் ஸ்பார்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களும் இந்த பேட்டிங் ஆர்டரில் குழப்பிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான். கௌசிக் காந்தியை நம்ம 5 அந்த ரேஞ்சுக்கு ஃபினிஷர் ரேஞ்சுக்கு யோசித்து ஆரம்பத்தில் பார்த்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஓகே, மேலே நம்பர் 3 ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குற பேட்ஸ்மேன் வேணும், ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபார்மட் இப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லெவலில் இப்போ தான் யோசிச்சிருக்காங்க. ஆனால் அப்பயுமே இந்த டாப் ஆர்டர்லாம் ஓப்பனிங் பொசிஷன்லாம் மாற்றி மாற்றி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நேரம் ஆகாஷ் சும்ரா ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க, ஒரு நேரம் கவின் ஓப்பன் பண்ணுறாரு, போன மேட்ச் மோஹித் ஹரியன் ஓப்பன் பண்ண வச்சாங்க. இந்த மேட்ச் மோஹித் தொடர்றதுக்கான வாய்ப்பு, ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான், அவர் சரியான அளவில் பயன்படுத்திக்கல அப்படின்றது இருக்குது. ஆனால் அவர் ஓப்பனர் அப்படின்ற பொசிஷன் நல்லா பண்ணுவார்னு நல்லா சொல்ல முடியல. எனிவே நம்ம 3 அந்த மாதிரி ஸ்டேஜில் அவர் அனுப்பலாம், அந்த இதையும் பார்க்கலாம். இல்லை நம்ம 4 கூட கொண்டு வரலாம், ஏன்னா பாஃப்னா நம்பர் 3 வர வச்சுட்டு ஹரிகரனை நம்பர் 4 அவரோட ரெகுலர் பொசிஷன் அதுவே நிறைய நேரங்களில் இருந்திருக்கு. சாத்விக் கௌசிக் காந்தி ஓப்பன் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். எனிவே இன்னைக்கு சேலம் ஸ்பார்டன்ஸ் எப்படி அந்த ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். அபிஷேக் தன்வர் ஒரு கூல் கேப்டனாக தெரிகிறாரு, கூல் கேப்டனாக இருந்தால் மட்டும் பத்தாது, கண்டிப்பாக வந்துட்டு பிரில்லியன் திங்கிங் அப்படின்றதும் தேவைப்படுது. அது கொஞ்சம் குறையிற மாதிரி தான் ஃபீலு. எனிவே பார்க்கலாம். அபிஷேக் ஒரு டீசன்ட் பேட்ஸ்மேன், டவுட்டே இல்லை. பாஃப்னா எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஒரு பக்கம் போலிங்கும் கொடுத்தா அந்த கான்ஃபிடன்ஸ் வரும் இந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸுக்கு, ஆனால் பவுலிங் பேஸில் அவரை யோசிக்கவே மாட்டுறாங்க. அதுக்கு காரணம் இங்கே வந்துட்டு இம்பாக்ட் சப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அடிஷ்னலாக ஒரு பவுலர் எடுத்துக்க முடியும் அப்படின்றதுனால. அட்னான் கான் நல்ல ஹிட்டிங், ஃபயர் ஹிட்டிங் அப்படின்றது அவர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம், பட் அவருமே பெருசாக பயன்படுத்திக்கல. சன்னி சந்து, ஆகாஷ் சும்ரா, தன்வர் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் மிடில் அவங்கெல்லாம் நல்லா அவுட்புட் கொடுக்க முடியும். அந்த ஆகாஷ் சும்ரா அந்த பேட்டிங் ஸ்கில்ல போன மேட்ச் ஷோ பண்ணார், பட் டாப் ஆர்டரில் அதே மாதிரி ஷார்ட்ஸ் ஆடவே முடியாது. ஸோ அதுதான் அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தோணுது. ஏன்னா ஒரு பிஞ்ச் ஹிட்டராக டாப் ஆர்டரில் அவர் அனுப்பலான்னு பார்க்குறாங்க, பட் இந்த க்ரௌண்ட்ஸ் எல்லாருமே இனிஷியலாக கொஞ்சம் ஹோல்ட் ஆகிறதோ இல்லை ஸ்விங் கிடைக்கிறதோ இருக்கிற ஒரு விஷயம், நியூ பால் சைனோடு இருக்குது. இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே ஓல்டு பாலில் இருக்கலாம், அதில் அவரால் நல்லா ஹிட் பண்ண முடியுது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஃபினிஷராக ஆகாஷ் சும்ராவை யோசித்தா நல்ல ஒரு விஷயமா பார்க்குறேன். ஆனால் ஓப்பனிங் பொசிஷனில் யோசிக்கிறது மறுபடியும் அந்த திங்க் பண்ணி மேலே கொண்டு வந்தாங்கன்னா அது தவறாக தான் முடியும், ஏன்னா ஒரு ரிசோர்ஸை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தான் அது. ரத்தி ஓரளவுக்கு டீசெண்டான லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் நல்லா வீசுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். கார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அந்த லைன் லென்த்து ப்ராப்ளமாக இருக்குது. இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வரும்போது அவ்வளவு கிரேட்டாக இல்லை. ரெண்டு பேருமே லெஃப்ட் ஹேண்டர், ரெண்டு பேருமே ரைட் ஹேண்டர் அப்படிங்கும்போது இவரோட போலிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் லெஃப்ட் ரைட்டுன்னு போகும்போது அந்த லைனை மிஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதை மட்டும் மாற்றிக்கிட்டாருன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல போலராக வர்றதுக்கான வாய்ப்பு கார்த்திகேயனோட ஆக்ஷனில் இருக்குது. திருநெல்வேலி வந்தாச்சு. திருநெல்வேலியில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. 56 மேட்ச் இது வரைக்கும் நடத்தியிருக்காங்க. 26 பேட் ஃபஸ்ட், 28 சேசிங். நல்ல டீம் வின் பண்ணியிருக்காங்க. பேட் ஃபஸ்ட்டு சேசிங் அப்படின்ற மாதிரி பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. 206 ஹையஸ்ட் ஸ்கோர், 152 இன்டீரியர் மேட்சுக்கு கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கும்போது சின்னதாக இருக்கும், சின்ன பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிறனால ஓரளவுக்கு ஸ்கோர் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு. போன சீசனில் நிறைய ஸ்கோர் வந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய நேரங்களில் குறைவான ஸ்கோர் வந்ததாக பார்த்துருக்கோம். அண்ட் இது ஆஃப்டர்நூன் மேட்ச் அப்படின்றதுனால ஸ்பின்னர்ஸுக்கு ஃபேவர் இருக்கும். ஜென்ரலாகவே வந்து திருநெல்வேலி ஸ்பின்னர்ஸுக்கு நிறைய ஃபேவர் பண்ணுற ஒரு கிரவுண்டு தான். எனிவே இங்கே வேரியேஷன் வந்து வேல்யூவை கொடுக்குறது. 150 பிலோவாக 24 டைம்ஸ் இருந்திருக்கு. 56 24 அப்படிங்கிறது பார்க்குறோம். அண்ட் 190 அபோவாக 4 டைம்ஸ் இருந்திருக்கு. ஸோ என்னோடய எதிர்பார்ப்பு இந்த லைனில் 150-169 இந்த ரேஞ்சில் இருக்குங்கிறது தான். ரெண்டு பக்கமே ஓரளவுக்கு டீசன்ட் பேட்ஸ்மென்ஸ் வச்சுருக்காங்க, அதை ரீச் பண்ணலாம் அப்படின்னு தான் தோணுது. பார்க்கலாம் ஆஃப்டர்நூன். இந்த ரெண்டு டீமுமே பேட்டிங் ஆர்டர்லையும் பேட்டிங்லேயும் சொதப்பின டீமாக இருக்கிறதுனால ஒரு பயம் இருக்குது இந்த பர்டிகுலர் ஸ்கோர் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. எனிவே எதிர்பார்க்குற ஸ்கோரு 150+ அண்ட் 160 below அப்படிங்கிற மாதிரி. இனிஷியல் ஓவர் பெரியசாமிகிட்டருந்து ஸ்டார்ட் ஆகுது. புவனேஸ்வர் கூட சப்போர்ட் பண்ணுவார். ரெண்டு பேருமே ஓரளவுக்கு நல்ல போலிங் கொடுக்குறவங்க தான். புவனேஸ்வர் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறாரு, ஆனால் பெரியசாமி நியூ பாலில் கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிற ப்ராப்ளம் இருக்குது.
இதை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி ஏதாவது மாற்றம் செய்வாங்களா. விஜய் சங்கர் நியூ பால நல்லா வீசுவார், ஆனால் அவரோட ஃபிட்னஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த போலிங் அவருக்கு கொடுக்க வாய்ப்பு குறைவாக இருக்குது. அண்ட் ரைட் ஹேண்டர்ஸை பேஸ் பண்ணி கொஞ்சம் அஜித் ராமை யோசிச்சா யோசிக்கலாம். ஸோ அதை பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்களா. அண்டு விவேக்கு கூட கொஞ்சம் பயன்படுத்தலாம், அவங்க ஒரு பவுலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாரல் பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அண்ட் விவேக் மாதிரி ஆட்களை பயன்படுத்தினா அவர் பேட்டிங்லேயும் கொஞ்சம் சைன் பண்ணுவார். ஸோ அது முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஆல்ரவுண்டர் என்கரேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு விஷயமா பார்க்கலாம். எனிவே அதை பண்ணுறாங்களாம் பார்க்கணும். அல்லிராஜ் கருப்புசாமி அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனை கொண்டு வந்துட்டு கூட விவேக் மாதிரி ஆட்களோட போலிங்கை பயன்படுத்தினா நல்லா தான் இருக்கும். மணிகண்டன் விக்கெட் டேக்கிங் போலர், பட் இந்த சீசனில் பெருசாக பண்ணலை அப்படிங்கிறது இருக்குது. ஓவராலாக ஒரு நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா மேட்சை விட விக்கெட்ஸ் அதிகமாக வச்சுருக்கார் அப்படிங்கிற இடத்துல நல்ல பவுலராக பார்க்கலாம். அண்ட் சேலம் ஸ்பார்டன்ஸ் அப்படின்ற இடத்துல இனிஷியல் ஓவர் சன்னி சந்து ஸ்டார்ட் பண்ணுவார், ஒரு நல்ல பவுலர். கூட வந்து ஒரு ஸ்பின்னர் யோசிக்கிறாங்களா இல்லை அபிஷேக் தன்வரை யோசிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். நிறைய நேரங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு தான் போகிறாங்க. ஆகாஷ் சும்ரா பவர் பிளேலேயே வந்து வீசினா ஆச்சரியப்படுறதுக்குல்ல. ரத்தி நல்ல பவுலர் தான். அண்ட் கார்த்திகேயனை மிடில் ஓவர் அண்ட் பவர் பிளேக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணுறாங்க, அதை கொஞ்சம் பார்க்கணும். அண்ட் இம்பாக்ட்ஸ் அப்பா யாரை உள்ளே கொண்டு வருவாங்க அப்படிங்கிற அந்த பேஸ்லேயும் பவுலர்ஸ் அந்த ஆங்கிளில் பார்க்க வேண்டியது இருக்குது. அஜித் ராம் புவனேஸ்வர் அண்ட் பெரியசாமியோட முழுமையான ஒரு அதிகமாக எதிர்பார்க்கலாம். இங்கே அபிஷேக் தன்வா சன்னி சந்து அண்ட் சச்சின் ரத்தியோட முழுமையான ஓவர்ஸ் எதிர்பார்க்கப்படுது. புவனேஸ்வரன் அண்ட் பெரியசாமி ஸ்லாகில் எதிர்பார்க்கலாம். அபிஷேக் தன்வார் அண்ட் சன்னி சந்துவோட ஓவராக ஸ்லாகில் எதிர்பார்க்கணும். அண்ட் அஜித் ராம் பெரியசாமியை ஒரு ஜிஎல்பி கன்சிடரேஷன் அளவுக்கு போய் ஆகணும். ஏன்னா அஜித் ராம் நல்ல பவுலர், இந்த கண்டிஷனுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்க முடியும். பெரியசாமி புது கண்டிஷன் கொஞ்சம் மைண்ட் லெவலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு வீசுனா விக்கெட் டேக்கிங்குள்ளே வர முடியும். அண்ட் ரதி அண்டு கார்த்திகேயனையும் அரிசிலாம் கன்சிடர் பண்ணுங்கள். இங்கே கார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் யாரும் அவ்வளோவா கன்சிடர் பண்ணாமல் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் 2-3% இந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. அண்ட் விக்கெட் டேக்கிங் ஃபஸ்ட் மேட்ச்சில் கொடுத்ததை பார்த்தோம், அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது. ஒரு லெஃப்ட் ரைட்டு மாறாமல் ஒரே பக்கம் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு லென்த் ரொம்பவே சூப்பராக இருக்கிறதையும் பார்க்குறோம். அண்ட் இங்கே ஸ்பின்னர்ஸுக்கு ஃபேவர் பண்ணுறதுனால கார்த்திகேயனை ஒரு கன்சிடரபுளாக பேட்டிங் லிஸ்ட்டில் இருக்கார், அதை பார்த்துக்கோங்க. அண்டு விஜய் சங்கர் புவனேஸ்வரன் கூட சன்னி சந்து நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. சாய்கிஷோரையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் சாய்கிஷோர் இருந்தால் டெஃபினட்டாக நம்மளோட கேப்டன் அவரை வச்சுக்கலாம். அண்டு கௌசிக் காந்தி, ஆகாஷ் சும்ரா அண்ட் அபிஷேக் தன்வார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆல்ரவுண்டர்ஸையும் கன்சிடர் பண்ணோம். கௌசிக் காந்தி ஒரு சில நேரங்களில் பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கூட யோசிக்கலாம். அண்ட் ஆகாஷ் சும்ராவோட பேட்டிங் எந்த ஆர்டரில் வரும் அப்படிங்கிற கிளாரிட்டி இல்லை. இருந்தால் கூட பேட்டிங் ஸ்கில்லும் ஓரளவுக்கு ரீசெண்டாக ஷோ பண்ணுறார் அப்படின்றது இருக்குது. அண்ட் அந்த பேஸில் தான் அவர் ஓப்பன் பண்ண வச்சுருப்பாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. லாஸ்ட் மேட்ச் அவரோட அந்த பேட்டிங் ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்த ஒரு ஃபீல் இருக்குது. பட் இப்போயுமே சொல்கிறேன், அவரை ஓப்பனிங் பொசிஷனில் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் அவர் யோசித்து அனுப்ப முடியாது. பால் ஓல்டானா அந்த இடத்துல அவரால் பயன்படுத்திக்க முடியுது. ஸோ அதனால் ஃபினிஷராக அவரை யோசித்தா நல்லாயிருக்கும், பண்ணுவாங்களா. அண்ட் அபிஷேக் தன்வாரை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் ஹிட்டிங் வச்சுருக்காரு. அண்ட் பவுலிங் பேஸ்லேயும் டெத் ஓவரில் அடிஷனலாக வீசுகிற அந்த விஷயங்களை பயன்படுத்தலாம். அண்ட் கௌசிக் காந்தி ப்ளஸ் ஆகாஷ் சும்ராவை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கௌசிக் காந்தி நல்ல பெரிய இன்னிங்ஸாக பில்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி வச்சுருக்கார் அந்த பேஸில். அண்ட் ஆகாஷ் சும்ரா பேட்டிங் பவுலிங் ரெண்டு ஆப்ஷனும் இருக்கிறதுனால டீம் பாருங்கள். சன்னி சந்த் அண்ட் விஜய் சங்கர் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன், கொஞ்சம் மாற்றி கூட ட்ரை பண்ணலாம். விஜய் சங்கருக்கு பவுலிங் அவ்வளோவா கொடுக்கறதில்ல. கௌசிக் காந்தி ஓரளவுக்கு இன்னிங்ஸை பெருசாக எடுத்துகிட்டு போகலாம். விஜய் சங்கர் பெருசாக இன்னும் எடுத்துகிட்டு போகலை இந்த சீசனை பொறுத்த வரைக்கும், கொஞ்சம் அந்தளவுக்கு சிறப்பு அப்படின்ற மாதிரி விளையாடலை. அண்ட் பவுலிங்லேயும் ஆட் ஆகி வந்ததுனால ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற அந்த பேஸ் இருக்குது. எனிவே இன்றைக்கி பார்க்கணும், ஒரு பக்கம் சாய் இல்லைன்னா டெஃபினட்டாக விஜய் சங்கர் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்கிறது நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்கிற அளவுக்கு போலிங் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சாய் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு ஆப்ஷனாக அவரை யோசிப்பாங்க அந்த பேஸில். 1-2 ஓவர் போட்டு அதில் விக்கெட் சேர்ந்து எடுத்தாலும் நமக்கு ப்ளஸ் தான் பார்க்கலாம். அண்டு இப்போதைக்கு இந்த டீமு ஆன் டைமில் பேட்டிங் ஆட பேட்டிங் பேஸு அண்டு டீம் காம்பினேஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு டீமை செட் பண்ணணும். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாய் கிஷோர் இல்லையா இருக்காரா இல்லையா அப்படிங்கிற அந்த பேஸ்லேயும் நம்ம யோசிச்சு, அப்போ அவர் இருந்தால் எந்த இடத்துல பவுல் பண்ணுவார், யார் யார் இவருக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆவாங்க, இந்த மாதிரி பேஸ்லேயும் யோசிச்சு டீமை செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் அந்த டைமில் நம்ம பார்த்துக்கலாம். அண்டு கார்ஜர் கான்டெஸ்ட்டு அண்டு 100% போனஸ் கான்டெஸ்ட் எல்லாம் இருக்குது. மை மாஸ்டர் 11 இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டாப் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய ரெஃபரல் கோட பயன்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.